பிளாக் லாஜிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இந்த மாதிரி விஷயம் இப்படி தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. பிளாக் மேஜிக் அப்படின்னா என்னன்னா சூனியம், ஓகேங்களா? ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில தெரியாம இருந்திருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணி தப்பா நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த சூனியம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கலன்னு சொல்றதை விட எங்கெல்லாம் நடக்குதுன்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து விஷயத்தை பார்க்க முடியுது. ஒரு குடும்பத்துல பண்றது, இல்ல ஒரு சம்மந்தமே இல்லாத மேல வந்து ஒரு சில விஷயம் ஏறி ஓடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளே வந்து ஒரு சில பேருக்கு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு சேவை வந்துட்டாங்க, அதனால இதாயிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில பேர் இன்னும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கேன். பண்றவங்க இந்த சூனியம் பண்றவங்களா எது மூலியமா பண்றாங்கன்னு விஷயம் வந்து நம்ம யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பொம்மையை எடுத்துக்கிறாங்க, அதை வந்து ஆணி குத்துறாங்க, இன்னொரு சில பேர் வந்து மைய வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம பழைய படத்துலயோ இல்லை நம்ம ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு உண்மையாக ஒரு படத்தில் வச்சுப்போம், சரிங்களா? இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த மூலத்தன சொன்னால எது மூலியமா பண்றாங்கன்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஜின்னா இருந்தா அவங்க எப்படி இருக்கும். ஸோ அதான் உண்மை. இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் காரணம் இந்த ஜின்களை வந்து தவறா பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்லயே வந்து ஒரு சில பேர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த குடுகுடுப்பு காரணம் சொல்லுவாங்கல்ல, ஒரு குட்டியா ஒருத்த வச்சுட்டு வந்து மோல கொடுத்துட்டா ஒரு மாதிரி தட்டி அவங்க மாதிரி நல்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இப்படி நடக்க போகுது, அவங்க பொண்ணுக்கு இப்படி ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து அந்த அந்த டைமிங்கில் அவங்க சொல்கிற ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கும், ஒரு சில விஷயம் தப்பாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, நான் இதை பற்றி ஷார்ட்டாக சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஜிம்களில் வந்து ஒரு சில நம்ம முன்னே போன பாட்டில் பார்த்துருப்போம், ஜிம்களுக்கு என்ன சக்தி இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். அது ஒரு சில ஒரு விஷயம் சொல்ல வந்திருப்பேன். ஜிம்கள் வந்து பறக்கக்கூடிய ஜிம்கள்லாம் இருக்குது, காற்றில் சஞ்சரிக்கக்கூடிய ஜிம்கள்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த வரிசையில் பார்க்கும்போது ஜின்கள் எல்லாமே வானத்தை வரைக்கும் போகும், வானம் வரைக்கும் போயிட்டு அங்கே உள்ள மலக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இறைவனுடைய அங்கே உள்ள மலக்கு மலக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு படைப்பவங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து அதை இறைவனை வந்து அவங்களோட ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து இந்தந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் மலக்குமார்கள் வந்து பேசும்போது ஜின்களை ஒட்டி கேட்குமா. அந்த காலத்தில் ஒரு வருஷம் முன்னாடி சொல்கிறேன், அப்படி ஒட்டி கேட்கும்போது அந்த ஒட்டி கேட்ட விஷயத்த அப்படியே வந்து இந்த கீழக்காம்பரம் சூனியகாரம் ஜின்கள் வந்து ரொம்ப காண்டாக்ட் இருப்பாங்க. அது எப்படி காண்டாக்ட் ஆனால் விஷயம் முன்னாடி சொல்கிறேன், இப்போ இங்கே பார்க்குறோம். இப்படி பண்ணும்போது இந்த விஷயம் அதாவது என்ன சொல்ல வந்தோம்னா, அந்த கேட்ட அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறான், அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அந்த மனசில் போய் அவங்க பார்த்து சந்திக்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக போகுது, இந்த மாதிரி இதாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதில் நூற்றில் ஒரு 40 கரெக்டாக இருக்கும், மீது 60 பையாக இருக்கும், கலந்து தான் அடிச்சுடுவோம். ஸோ இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, குட்டி பாட்டு. இது மெயின் பாட்டு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜின்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி ஜின்களுக்கு என்னென்ன சக்தி இருக்குது, ஜின்கள் உணவுனால முன்னே சொல்லியிருக்கு, சொல்லிங்களா? அந்த வரிசையில் பார்க்கும்போது நல்ல ஜின்களுக்கான விஷயம் பார்க்கும்போது ஒரு தனியாக ஒரு பாட் போயிடும். இந்த கெட்ட ஜின்களுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, கெட்ட மனிதனை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சில பேர் நம்ம கேட்டிருப்பாங்க, ஜின்னை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஜின்னு வந்து நம்ம 40 நாள் வந்து நான் ஜின்னு வந்து நம்ம குணம் வந்து நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஜின்னை கண்ட்ரோல் வச்சுருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம், அதை பற்றி பேசணும்னா அது வேறு மாதிரி கமெண்ட்ஸ் கீழே வந்துடும். இப்போ இங்கே என்ன பார்க்கறது, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த மனுஷங்களே ஒரு சில பேர் வந்து எனக்கு இறைவன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு வந்து வேணாம், நான் வந்து தப்பான வரையை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு கம்பெனி பிடிக்கலாம், நான் மற்ற கம்பெனி மாறல. ஸோ அது மாதிரி அவங்க இருக்கக்கூடிய மதத்து மேலே அவங்க நம்பிக்கை இல்லை, அவங்க வேற ஏதாவது பணம் முயற்சி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சில மனுஷங்க தான் இந்த மாதிரி பண்ணுறது அப்படி இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு சாமி வேணாம், என் கடவுள் எதுவுமே வேணாம், நான் வந்து நான் ஒரு குட்டி கடலாக இருந்திருக்கிறேன், அந்த மாதிரி இந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய ஜின்களை வந்து பயன்படுத்துறது. என்ன பண்ணால், அந்த ஜின்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து குணமாக கொடுக்கறது, அந்த ஜின்களுக்கு பெயில் உதவி கேட்கறது, எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம், அந்த இடத்துல யாருமே மனசுக்கு நடமாட்டே இல்லாத ஒரு இடம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஒரு ஃபுல் இருட்டு, அங்கே ஒரு வெளிச்சம் கூட இருக்காது, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு
அந்த அந்த ஒரு சொல்றது பன்றி எரிச்சு வைக்கிறது, அதில் பிரெட் வைக்கிறது, அதில் குழந்தை போடுறது, இந்த மாதிரி சாரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இதெல்லாம் ஓப்பனாக சொல்லணும், நம்ம சேனல் எதுவும் ஒளிய மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த இடத்துல போய் வச்சுட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நீ இன்னும் சாப்பிடு அவங்க எடுத்துக்கோ, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் எனக்கு வந்து உதவி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஜின்கிட்ட வந்து அப்போ அந்த டைமில் என்ன ஜின் இருக்கோ அதே இவங்களோட நம்ம நண்பனை ஆக்கிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நண்பனை ஆக்கிக்காது, இது மாதிரி தொடர்ந்து பண்ணுறவங்க இவனுக்கு எதாவது நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டைமில் தான் சூஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா இப்போ இவன் அந்த ஜின்ல வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, அதாவது கண்ட்ரோலாக இல்லை அதுதான் இவன் உதவி பண்ணுது. தப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா மனுஷன் அந்த ஜின்னை கண்ட்ரோல் வைக்கல, அந்த ஜின்னு தான் உனக்கு என்ன வேணும் அதை பண்ணுறேன்னு முன்வருது. நீங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது. மனுஷன் உதவி கேட்குறான், ஜின் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். நான் ஆர்டர் கொடுக்குறேன் நீ பண்ணுங்க அப்படி கிடையாது, உனக்கு என்ன வேணும் எனக்கு கேட்குறேன் அதை பண்ணி தருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. ஸோ அப்படி கேட்கும்போது இப்போ இவன் ஓரளவு கண்ட்ரோல் வந்துட்டான், ஜின்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அதை எடுக்க வச்சா அதை குடிக்குது சாப்பிடுது நம்மள்ட நம்ம கேட்குற ஒரு சில விஷயம் மறைமுகமாக பண்ணி கொடுத்துட்டுன்னு விஷயம். ஸோ மறைமுகமாக ஸோ நம்ம சொல்கிற ஒரு சில விஷயத்தை வந்து ஸ்டார்டிங் டெஸ்ட் பண்ணுறோம், எனக்கு இந்த மாதிரி உதவு சில உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது மறைமுகமாக அவனுக்கே தெரியாமல் செஞ்சு கொடுக்குறது தான், அது மூலயமா எனக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே நம்ம சொல்கிறத செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த மாதிரி மறைமுகமாக மக்கள்கிட்ட போயிட்டு யாருமே ஒரு சில பேர் தான் இவங்க சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த மாதிரி எங்கேயோ காட்டுலேயோ எங்கேயோ இடத்துல மலையிலையோ இங்கே இருப்பாங்க ஓகேங்களா, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். அவங்க தான் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது, ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க எங்கே இருக்கான்னு தெரியல, அந்த மாதிரி சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆளு வந்து சூஸ் பண்ணிக்கிறது, இப்படி சூஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டான், அந்த கடையை காலி பண்ணி கொடுக்கணும், இல்லை அவன் குடும்பத்துக்கு அவன் சொந்த குடும்பத்திலேயே அண்ணன் ஒரு சில விஷயம் இன்னும் தகராறுல வந்து அவன் குடும்பம் அழிஞ்சு போகணும், அது ஏதோ பண்ணு அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி சொன்னால் ஒரு ஸ்டே உள்ளோம். இந்த மாதிரி விஷயம் நடந்து நம்ம பார்த்து கேள்வி ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ இவன் என்ன கேட்குறான், அவங்களோட முடி ஏதாவது இருக்கா, அவங்களோட ரத்தம் சம்மந்தப்பட்ட ஏதோ உறவுகள் இருக்கா, அவங்களோட ரத்தம் கிடைக்குமா, அவங்களோட ட்ரெஸ்ஸு கிடைக்குமான்னு கேட்டான். கேட்டுட்டு இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறான், அவங்க ஆரியவர டைமில் வந்து அவங்களோட முடியும் சீப்பிளோட முடியவோ இல்லை நகத்தையோ, அதனால தான் நம்ம முடிய சொல்ல நம்ம முடிய ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் முடி வெட்டும் போது உங்கள் முடியை வந்து பெண்களை சொல்ல குறிப்பாங்க, பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் முடியோட முடி கொடுக்க ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க வந்து சுருட்டி குப்பையில் போய் இந்த மாதிரி டஸ்ட்பினை போடுவாங்க, ஒரு சில தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆளுகள் இருக்கும்போது அந்த மாதிரி முடியை எடுத்து பயன் இப்படி தான் பயன்படுத்தும், தப்பாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதையும் சொல்ல வரேன். ஸோ முடியை வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ செக்யூரிட்டியாக வைக்க முடியுமோ, எந்தளவுக்கு அது வந்து மறைமுகமாக ஒழிச்சு வைக்க முடியுமோ, அது ஒழிச்சுன்னு சொல்கிறத எப்படி மறைமுகம் தூக்கி போட முடியுமோ அப்படி தூக்கி போடுற விஷயம் நீங்கள் சொல்ல வரேன். உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேன். உங்கள் நகத்தையும் அதே மாதிரி தான், உங்கள் முஸ்லீம்ஸில் சொல்லணும், இன்னும் முஸ்லீம்ஸ் சொல்லணும் அப்படின்னா நகத்தை வந்து புதைக்க சொல்லுவாங்க, உங்கள் நகத்தை வந்து புதைச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி முடியை வந்து நகமே வந்து ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்து அந்த பக்கத்தில் வந்து புதைச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, மோஸ்ட்லி வீடியோ பார்க்க ஒரு சில ஒவ்வொரு சில விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நடக்குதுன்னு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி இருங்கன்னு சொல்ல வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே. இப்போ நம்ம கண்ணாடி சொல்லலாம், இப்போ என்ன பண்ணுறான், இந்த மாதிரி சேவை நினைக்கக்கூடிய ஆளுங்க அந்த மாதிரி பொருளை எடுத்துகிட்டு அவங்க போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பிரெட்டில் வந்து கலந்து அந்த முடியோட கலந்து ஒரு சில விஷயங்கள் அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில மந்திரம் அந்த சொன்னால் தான் அது வந்து இப்போ எப்படி ஒரு நாய் ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் எப்படி நாயை வந்து மோப்பம் முடிச்சு வருதோ அந்த மாதிரி ஜின்ல அந்த இடத்துல வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பண்ணிவிட்டு இந்த முடியில் இருக்குது இந்த மாதிரி நகரத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்த இவங்களில் போயிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிடு, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் பண்ணிடு, அவங்களோட மைண்டை மாற்றிடுன்னு அவங்க உடம்புக்குள்ள வந்து அவங்க வந்து ஒரு மாதத்தில் அதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜின்கிட்ட உதவி கேட்க போனதுக்கப்புறமே அந்த ஜின்னை ஸோ ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு சில பேர் பேய் பிடிக்கிறது, ஒரு சில பேர் அந்த மைண்டு ஃபுல்லாக அது ஸ்கூல் மாறிடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக மாறிட்டு சம்மந்தங்கள்லாம் பேசுறது, சம்மந்தங்கள்லாம் விஷயம் நடந்துக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அறிகுறி தான் அதெல்லாம் சொல்ல வரேன். ஸோ இங்கே தான் அவங்க விளங்கிக்கணும் ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் உதவி கேட்குறான் ஜின் பண்ணி கொடுக்குது, மனுஷன் ஆர்டர் போடுறான் ஜின் பண்ணி கொடுத்து நம்ம நினச்சிக்க கூடாதுன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான்
இதுதான் ஒரு இதோட சின்ன பார்ட். இதை பத்தி லென்த்தா சொல்லணும், ஃபுல்லா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு இல்லை இது வெளியே பத்தாது. நான் கண்டிப்பா அடுத்தது பார்க்கல, இதை பத்தி நான் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் உள்ள கொண்டு வரேன். ஏன்னா ஒரு வீடியோ ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 40 நிமிஷம் போட்டா வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எனக்கு கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருந்துச்சு அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷனோட கண்டிப்பா உங்களை ஷேர் பண்றேன். ஸோ ஓகே, இப்ப இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமா ஷார்ட்டா முடிச்சிருக்கேன் அப்ப நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேள்வி வருது, மனசுல கேள்வி தோணுது அப்படின்னா மறக்காம இப்பயே கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோட சோஷியல் ஸோ இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலே ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் மறக்காமல் அதில் தெரியுங்க, கண்டிப்பாக அதை கண்டென்ட்டாக எடுத்து இந்த மாதிரி வீடியோ பண்ணி உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நான் ஸ்பீக்ஸ் பாய்ஸ் இன்டர்வியூ டைம்ஸ் வாட்சிங் மைண்ட் பண்ணியா.